அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்கிற விதமாக எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதனை சரியான முறையிலே புரிந்து கொண்டு அந்த அடிப்படையிலே இந்த ரமலானை நாம் கழிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ரமலான் மாதத்தை, ஒரு மாதத்தை கழிப்பதென்பது ஒன்றுமே செய்யாமல் எந்த வேலைகளிலும் ஈடுபடாமல் வெறுமனே தூங்கிக் கொண்டிருந்தால் கூட இந்த மாதம் நம்மை விட்டு போய்விடும். ஆனால் இந்த மாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எதற்காக வழங்கினானோ, நம்மீது கொண்ட பாசத்தின் வெளிப்பாடாக நமக்கு அருளையும் அன்பையும் அதிகம் அதிகமாக அள்ளி செறிய வேண்டும் என்ற உணர்வோடு அல்லாஹ் வழங்கியிருக்கிற அந்த நோக்கம் இதனால் கெட்டு போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அல்லாஹுடைய அருள் பொங்கும் இந்த புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் அவனது அருளை பெறுவதற்குரிய வழிமுறைகளை தேடி தேடி நாம் செயல்படுத்திட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதத்திலே ஒருவர் நல்லறங்களை செய்து கொள்வதற்கும் அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும் நாளை மறுமையிலே சுவனத்தை பெறுவதற்கும் உரிய வழிமுறைகளை செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த மனிதர் வேறு எந்த மாதத்திலும் அந்த நன்மைகளை செய்திடவே முடியாது. அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தடவை இதே போன்று ஜும்மாவுடைய தினத்திலே ஜும்மா மெம்பர் மேடையிலே ஏறுகிற பொழுது மூன்று தடவைகள் ஒவ்வொரு படிகளிலும் ஆமீன் ஆமீன் என்று சொல்கிறார்கள். தொழுகை எல்லாம் முடிந்ததற்கு பிறகு சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், எதற்காக நீங்கள் ஆமீன் சொன்னீர்கள் என்று. அதற்கான காரணங்களை விளக்குகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே வந்து நான் ஒவ்வொரு படியிலே கால் வைத்து ஏறுகிற பொழுதும் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை செய்தார்கள், அந்த பிரார்த்தனைக்கு நான் பதிலளித்தேன் என்று சொல்லிவிட்டு அந்த பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றாக சொல்லுகிறார்கள். அதிலே குறிப்பிடுகிறார்கள், எந்த மனிதர் ரமலான் மாதத்தை அடைந்து கொண்டு அதன் மூலமாக சுவர்க்கத்தை பெறுவதற்குரிய வழிமுறைகளை செய்து முடிக்கவில்லையோ அந்த மனிதன் நாசம் அடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள், நான் அதற்கு ஆமீன் சொன்னேன் என்று நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். அப்படியானால் இந்த மாதத்தை பயன்படுத்தி ஒருவன் நல்லறம் செய்யவில்லை என்றார், மற்ற மாதங்களை போன்றுதான் இந்த மாதத்திலும் தன்னுடைய குடும்பம் உண்டு, தன்னுடைய வியாபாரம் உண்டு, தன்னுடைய சொந்த அலுவல்கள் உண்டு என்று அல்லாஹுவை மறந்த நிலையிலே இந்த மாதத்தையும் ஒருவன் கழித்து விட்டான் என்று சொன்னால் அந்த மனிதன் வெற்றி பெறுவதற்கே வாய்ப்பில்லை, அவன் நாசமடைந்த ஒரு மனிதன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்த நிகழ்ச்சியினை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அப்படியானால் நாம் நாசமடைந்த கூட்டத்திலே ஆகிவிடக் கூடாது என்று விரும்பினால், அல்லாஹ்வின் அருள் பெற்ற கூட்டத்திலே ஆக வேண்டும் என்று விரும்பினால் இந்த மாதத்தை சரியான முறையிலே பயன்படுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்தை பயன்படுத்தி மக்கள் பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பை திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும்ஸ்ஸியாம், இறை விசுவாசிகளே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்கள் முன்னிருந்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நோன்பை நீங்கள் வைப்பதன் மூலமாக லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக ஆகிவிடலாம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இந்த நோன்பின் பலனாக நமக்கு கிடைக்கக்கூடிய, கிடைக்க வேண்டிய, அல்லாஹ் தருவதாக வாக்களிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பரிசு, மிக முக்கியமான ஒரு அன்பளிப்பு, இறை அச்சத்தை உங்களுக்கு நான் பரிசளிக்கிறேன் என்கிறான். இறை அச்சம் என்பது என்ன? ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையினுடைய அடிப்படை அஸ்திவாரமே இறையச்சம் தான். இறையச்சம் என்ற கட்டிடத்தின் மீது தான் இஸ்லாமே நிறுவப்பட்டிருக்கிறது. இறையச்சம் இல்லாதவனுடைய வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு உரை நிகழ்த்தினாலும் அந்த உரையிலே இறையச்சத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய வசனங்களை தவறாமல் குறிப்பிடுவார்களாம். திருமறை குர்ஆனுடைய மூன்று வசனங்கள் இடம் பெறாமல் நபிகள் நாயகம் எந்த சொற்பொழிவும் நிகழ்த்தியதில்லையாம். ஜும்மாவுடைய உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள், பெருநாள் தின உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள், மரணித்தவரை அடக்கம் செய்துவிட்டு அடக்க ஸ்தலங்களிலே உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள், மக்கள் கூடுகிற சந்தைகளில் உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு தருணங்களில் மக்களுக்கு தேவையான அற உபதேசங்களை சொற்பொழிவுகளாக அறிவுரைகளாக நபிகள் நாயகம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் எங்கெல்லாம் உரை நிகழ்த்தினார்களோ, எங்கெல்லாம் சொற்பொழிவு நிகழ்த்தினார்களோ, அந்த எல்லா இடங்களிலும் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்வதற்கு முன்பாக முதன் முதலாக திருக்குர்ஆனுடைய மூன்று வசனங்களை தான் ஓதுவார்கள். யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ கலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா என்று சூரத்துன் நிசாவின் முதல் வசனம்.
யா ஐயோ அல்லதீன் ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி என்ற ஆல இம்ரானுடைய 100வது வசனம், யா ஐயோ அல்லதீன் ஆமனுத்தகுல்லாஹ வகூலு கவுலன் சதீதா என்ற சூரத்துல் அஹ்சாப் இடம்பெற்றிருக்கிற 3வது வசனம், இந்த 3 வசனங்களும் இடம்பெறாமல் நபிகள் நாயகத்தின் எந்த உரையும் நிகழ்ந்ததில்லை. இந்த 3 வசனமும் என்ன சொல்கிறது, என்ன கருத்தை உலகத்திற்கு போதிக்கிறது, மனிதர்களே உங்களை படைத்த உங்கள் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள், மூமின்களே அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்திலே அஞ்சு கொள்ளுங்கள், இறை விசுவாசிகளே அல்லாஹுக்கு பயப்படுங்கள், சொல்கின்ற சொற்களை தெளிவாக சொல்லுங்கள், அல்லாஹுக்கு பயப்படுங்கள், அல்லாஹிற்கு பயப்படுங்கள், அல்லாஹிற்கு பயப்படுங்கள். இந்த 3 வசனமுமே இந்த ஒரே கருத்தை தான் திரும்ப திரும்ப சொல்கிற. ஏன் நபிகள் நாயகம் ஒரே கருத்தை சொல்கிற 3 வசனங்களை விடாமல் எல்லா உரைகளிலும் தவறாமல் குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் ஒரு இஸ்லாமிய வாழ்க்கைக்கு அடிப்படை அஸ்திவாரம். நபிகள் நாயகம் அவர்கள் நிகழ்த்துகிற அந்த சொற்பொழிவுகள், அவர்களுடைய உபதேசங்கள் மக்களுடைய உள்ளங்களை சென்றடைந்து அதன் மூலமாக மக்கள் பயனடைய வேண்டும் என்று சொன்னார். கேட்கின்ற செய்திகளை மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் இறை விசுவாசிகளாக இறைவனிடத்திலே அன்பை பெறுகிறவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், யாருடைய உள்ளத்திலே இறையச்சம் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அது பயனுள்ளதாக அமையும். இறையச்சம் இல்லாதவர்கள் எவ்வளவுதான் உரைகளை கேட்டாலும் சரிதான், ஒரு வாரம் கூட ஜும்மாவை விட்டு விடாமல் சொற்பொழிவுகளை ஆரம்பம் முதல் கொண்டு கடைசி வரைக்கும் உன்னிப்பாக கவனித்தாலும் சரிதான், அல்லது ஆங்காங்கே நிகழ்த்தப்படுகிற பொதுக்கூட்ட மேடைகளில் பங்கெடுத்து கொண்டு அந்த இஸ்லாமிய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கினாலும் சரிதான், ஏதோ அவர்கள் நேர போக்கிற்காக அந்த உரைகளை கேட்டிருக்கிறார்கள், அல்லது ஒரு ரசனைக்காக கேட்டிருக்கிறார்கள், வேறு வேறு சினிமாக்களில் சில பேருக்கு நாட்டம் இருக்கும், பட்டிமன்றங்களில் கலந்து கொண்டு நேரத்தை போக்குவதற்கு சில பேருக்கு நாட்டம் இருக்கும், இது போன்று சில பேருக்கு உரைகளை கேட்பதிலே ஒரு நாட்டம் என்று போய்விடுமே தவிர, ஒரு உரை பயனுள்ள உரையாக அவர்கள் கேட்ட அந்த செய்தி அவர்களுடைய வாழ்க்கைக்கு மறுமை வாழ்க்கைக்கு நன்மை வகிக்கிற ஒரு செய்தியாக அமையவே அமையாது. யாருக்கு அமையாது? யாருடைய உள்ளத்திலே இறையச்சம் இல்லையோ அவர்களுக்கு அமையாது. இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆன் ஏன் அருளப்பட்டது? உலக மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அருளப்பட்டது. உலகத்தாருக்கு நேர்வழி காட்டுகிற வேதம் தானே, யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நேர்வழி பெற்றுவிட முடியுமா? நேர்வழி காட்டுவதற்காக அருளப்பட்ட வேதம் என்றால், அதை பார்க்கிறவர்கள், படிக்கிறவர்கள், அதனை கேட்கிறவர்கள் அத்தனை பேருமே நேரான வழியிலே செல்ல வேண்டும். ஆனால் செல்ல முடியுமா? உலகத்திலே சென்றிருக்கிறார்களா? திருமறை குர்ஆனை படித்து எத்தனை பேர் வழிகட்டு போயிருக்கிறார்கள்? நம்மை விட திருமறை குர்ஆனுக்கு அதிகம் அதிகமாக விளக்கங்களும் வியாக்கியானங்களும் கொடுக்கக்கூடிய எத்தனையோ பெரும்பெரும் ஆலிம் உலமா பெருமக்கள் எல்லாம் வழிகேட்டிலே இருக்கிறார்கள். நம்மை விட மார்க்கத்தை பற்றி மக்களுக்கு போதனை செய்யக்கூடிய அளவிற்கு தெளிவுபடைத்திருக்கிற பல பேர் இஸ்லாத்தினுடைய வட்டத்திற்குள்ளே நுழையாமல் இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டு வெளியிலே இருப்பதையெல்லாம் பார்க்கிறோம். அப்படியானால் என்ன காரணம்? அல்லாஹ் சொன்னா திருமறை குர்ஆன் அகில உலகத்திற்கு நேர்வழி காட்டக்கூடிய வேதம் என்று, அந்த குர்ஆனை அவர்கள் படித்தார்கள், அதை அவர்கள் புரிகிறார்கள், அதை அவர்கள் பிறருக்கு உபதேசம் செய்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் நேர்வழியில இல்லையே, அல்லாஹ்வை வணங்கவில்லையே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படவில்லையே, திருமறை குர்ஆனுடைய போதனைகளை தமது வாழ்க்கையிலே ஏற்று நடைமுறைப்படுத்தவில்லையே. காரணம் என்ன? அதற்குரிய காரணமும் அவர்களுடைய உள்ளத்திலே இறையச்சம் இல்லை, அதுதான் காரணம். அதை குர்ஆன்லே அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுதல்லில் முத்தகீன். இந்த குர்ஆன் யாருக்கு நேர்வழி காட்டும் தெரியுமா? பார்க்கின்ற படிக்கின்ற அத்தனை பேருக்கும் அல்ல, ஹுதல்லில் முத்தகீன், இறை அச்சமுடையவர்களுக்கு தான் இந்த திருக்குர்ஆன் நேர்வழி காட்டும். அல்லாஹ்வுடைய பயத்தோடு படிக்கிறவர்கள் தான் அந்த குர்ஆனிலிருந்து பயன்பெற முடியும். அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் படிக்கிறவர்கள் ஏதோ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று படிப்பார்கள், நாலேஜை அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று படிப்பார்கள், இது குறித்து பிறரிடத்திலே விவாதிக்க வேண்டும் என்று படிப்பார்கள், நம்மை விட மிகப்பெரிய அறிவாளி இல்லை என்று மக்கள் மத்தியில் பேசப்பட வேண்டும் என்று படிப்பார்கள், மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கின்ற அளவிற்கு திறமையானவர் என்று மக்களால் போற்றப்பட வேண்டும் என்பதற்காக படிப்பார்கள், அவர்களுக்கெல்லாம் நேர்வழி கிடைக்காது. அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு யார் படிக்கிறாரோ அவருக்கு தான் அது நேர்வழி காட்டும். அப்படியானால் இறை அச்சம் என்பதுதான் ஒரு இஸ்லாமியனுடைய வாழ்க்கையின் அடிப்படை அஸ்திவாரமாக திகழ்கிறது. அந்த அஸ்திவாரத்தை அல்லாஹ் மிக எளிதாக விளங்குகிறான். இறையச்சம் உங்களுக்கு இறையச்சம் வேண்டும் தான், இறையச்சத்திற்கு வழி என்ன? அல்லாஹ் பயப்பட, அல்லாஹ் பயப்படுன்னு சொல்லுகிறோம், பயம் வரமாட்டேங்குத, வர்றதுக்கு என்ன வழி? அதான முக்கியமான கேள்வி. அல்லாஹ் பயப்படுன்னு சொல்றீங்க, குர்ஆன் சொல்லுதுன்னு சொல்றீங்க, எனக்கு பயம் வரமாட்டேங்குது. ஒருத்தர் வந்து மிரட்டுறாரு, துப்பாக்கியை காட்டி மிரட்டுறாரு, அவரை பார்த்தோன்னு பயம் வந்தா தான் கையில கழுத்துல கிடக்கிற நகையெல்லாம் அள்ளி கொடுத்து போவோம்.
அவனை பார்த்தா ஒரு போலி திருட மாதிரி தெரியும். கையில வச்சிருக்கிற துப்பாக்கியை பார்த்தா போலி துப்பாக்கி மாதிரி தெரியும். ஆனா அவனை பார்த்தாலே ஜோக்கர் மாதிரி தெரியும். அவன் மிரட்டுறா, நம்ம சிரிக்கிறோம். இப்படி இருந்தால் அவன் நம்மை பயப்படுமாறு நிர்பந்திக்கிறான். நம்முடைய உள்ளத்திலே பயம் வரவில்லை என்று சொன்னால் என்ன பொருள்? பயம் வர்றதுக்குரிய வழி என்ன? அதைத்தான் நாம தேட கடமைப்பட்டிருக்கிறோம். பயம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. அல்லாஹ்வுடைய அச்சம் நமது உள்ளத்திலே வந்து அமர்வதற்கு நாம் ஒரு பெரிய சிரத்தைகளை எடுத்துக்கொள்ள தேவையில்லை. மிக எளிதாக, மிக சரியாக, மிக சீக்கிரமாக இறையச்சத்தை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் ஒரு வழியை சொல்கிறார். நீங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த புனிதம் நிறைந்த ரமதான் மாதத்திலே நோன்பு இருந்து விட்டால் அல்லக்கும் தத்தகும், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகிவிடலாம். எவ்வளவு பெரிய பரிசு! நம்ம முஸ்லிமா வாழ வைக்கிறதுக்கு தேவையான பரிசு. இந்த ஒரு பரிசு கிடைத்தால் போதும், இந்த ஒரு பண்பு கிடைத்தால் போதும். வேற எந்த பண்பும் தேவை, அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. இறையச்சம்னு வந்துட்டா, இறையச்சம் வந்து ஒரு திருடுவாரா, திருடாமல் என்னை பாதுகாருன்னு கேட்க தேவையில்லை. இறையச்சம் வந்துட்டா ஒருத்தர் தொழாமல் இருப்பாரா, அல்லாஹ்விடத்தில் அப்படி ஒரு தேவை ஏற்படாது. இப்படி இறையச்சம் உள்ளத்துல வந்துட்டா வேற எதையுமே கேட்க தேவையில்லை என்று சொல்லிவிடலாம். கேட்கத்தான் வேணும் அல்லாஹ்விடத்துல, ஆனாலும் அப்படி ஒரு வாதத்திற்கு சொல்லிக் கொள்ளலாம் என்று வாதம் செய்கிற அளவிற்கு ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையின் அடிப்படை நாதமாக திகழ்கிற இறை அச்சத்தை இந்த ரமலான் மாதத்திலே நோன்பிருப்பவர்களுக்கு இறைவன் பரிசளிக்கிறான் என்று சொன்னால் அதனை பெறக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டுமா இல்லையா? அதற்காக ஆசைப்பட வேண்டுமா இல்லையா? அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமா இல்லையா? கண்டிப்பாக சரியான முறையில் நோன்பிருந்து இறை அச்சத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த நிமிடத்திலே நம்முடைய உள்ளத்திலே ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இறைவா, இன்னும் மீதி இருக்கிற நாட்களில், இந்த ரமலான் மாதத்திலே இன்னும் எஞ்சி இருக்கிற நாட்களை பயன்படுத்தி சரியான முறையிலே நோன்பிருந்து உனது நோன்பின் பலனாக எனக்கு நீ வழங்குவதாக வாக்களித்திருக்கிற அந்த இறையச்சத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வேன் என்று உள்ளத்திலே ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்றுவதற்குரிய வேலைகளில் நாம் ஈடுபட்டாக வேண்டும். ஏன்னா ரொம்ப பெரிய பரிசு, சாதாரண பரிசு இல்லை. இப்பொழுது நம்மிடத்தில் ஒரு கேள்வி வருகிறது. அல்லாஹ் நோன்பு இருந்தால் இறையச்சம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். நாம இந்த வருஷம் தான் புதுசாக நோன்பு சந்திக்கிறோமா? போன வருஷமும் நோன்பு வச்சோம், அதுக்கு முந்தின வருஷமும் நோன்பு வச்சோம். இன்னும் பல பேர் தங்களுடைய பாரம்பரிய பெருமைகளும் ஒன்றாக, நான் 15 வயசுலேருந்தே நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் 40 வருஷமா ஒரு நோன்பு விட்டதில்லை என்றெல்லாம் தன்னுடைய பெருமைக்கு இலக்காக, தன்னுடைய பெருமைக்குரிய காரியங்களில் ஒன்றாக, நான் 20 வருஷம் நோன்பு வச்சேன், 50 வருஷம் நோன்பு வச்சேன் என்றெல்லாம் தன்னுடைய நோன்பு வைத்த காலங்களை பற்றி பெருமை பெற்றுக் கொள்ளக்கூடிய மனிதர்களை கூட பார்க்கிறோம். பல வருஷம் நோன்பு வச்சோம்ல, அல்ல நோன்பு வச்சா தக்குவா கிடைக்கும் சொன்னால, இறையச்சம் கிடைக்கும் என்று சொன்னால நமக்கு கிடைச்சிருக்கிறதா? இத்தனை ஆண்டு காலம் நோன்பு இருந்த நாம் அல்லாஹ் வழங்குவதாக சொன்ன இறையச்சத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? அதுதான் முக்கியமா கேட்க வேண்டிய கேள்வி. பலருடைய வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் நோன்பு இருந்ததாக சொல்லுகிறார்கள், ஆனால் அவர்களிடத்தில் இறையச்சம் வந்து சேரல. வெளிப்படையை வச்சுதான் தீர்மானிக்கிறோம். இறையச்சங்கிறது உள்ளத்தில் உள்ள செய்தி. உள்ளத்தில் உள்ளது எப்படி கண்டுபிடிச்சிய? இறையச்சம் வரலன்னு கேட்க கூடாது. உள்ளத்துக்குள்ள இறையச்சம் இருந்துச்சுன்னா வெளியில் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை நடக்கும். இறையச்சம் உள்ளவர் விபச்சாரம் செய்ய மாட்டார், இறையச்சம் உள்ளவர் அர்த்தவகாசம் கொள்ளையடிக்க மாட்டார், இறையச்சம் உள்ளவர் தொழுகை நேரத்தில் தூங்க மாட்டார். அப்போ ஒருத்தர் தூங்குறாரு, நோன்பு வச்சாரு, 10 வருஷம் நோன்பு வச்சவர் தொழாம தூங்குறாரு, 20 வருஷம் நோன்பு வச்சவர் பெருநாளைக்கு படத்துக்கு போறார், சினிமாவுக்கு போறார், 30 வருஷம் நோன்பு வச்சவர் அடுத்தவகாசம் அபகரிக்கிறது ஆசை காட்டுறார், பக்கத்து வீட்டில் ஒரு ஜான் நிலத்தை சேர்த்து வீடு கட்டிக்கிறது, அல்லது முன்னாடி தெருவுக்காக வேண்டி விடப்பட்டிருக்கிற இடத்துல வாசப்படியை நீட்டி வீட்டை கட்டிக்கிறது ஆசைப்படுறார். இதுவெல்லாம் எதை காட்டுகிறது? இவர்கள் நோன்பு இருந்தார்கள், ஆனால் இவர்களுடைய உள்ளத்திலே இறையச்சம் வரவில்லை. என்ன காரணம்? நோன்பு வச்சா இறையச்சம் கிடைக்கும் நல்லா சொன்னால, இவர் நோன்பு வச்சார் இறையச்சம் கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஏமாற்றி விட்டானா? இறையச்சம் தர்றோன்னு சொல்லுவோம், இவனு ஏமாந்து நோன்பு வச்சுமானுவோம், நம்ம கசானால கொஞ்சம் மிச்சமாயிரு சாப்பாடு, அதுக்காக வேண்டிய எல்லாம் பொய்யான வாக்குறுதிதானா? அப்படி அல்லாவுக்கு அதனால் என்ன தேவை? நாம நோன்பு இருப்பதனால், நாம் சாப்பிடாமல் உண்ணாமல் பருகாமல் பட்டினி கிடப்பதனால் அல்லாவுக்கு கிடைத்த பலன் என்ன? அல்லாவுக்கு என்ன தேவை? அல்லாவுக்கு எந்த தேவையும் அதனால் பூர்த்தி ஆகல, பிறகு ஏன் நடக்கல? அல்லாவுடைய வாக்குறுதி பொய்யா இருக்குமா?
இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய மாட்டான். அல்லாஹ் சொன்னா கரெக்டா செய்வான், அல்லாஹ் தர்றேனா தருவான், எடுக்கிறேனா எடுப்பான், பிடிக்கிறேனா பிடிப்பான். அது அதற்குரிய காலத்தில் அவன் செய்வதாக எதை வாக்களித்தானோ அதை அல்லாஹ் செய்து முடிப்பான். பிறகு நம்மிடத்தில் இறையச்சம் வராததுக்கு காரணம் அல்லாஹ் காரணம் இல்லை, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி காரணம் இல்லை. கோளாறு நம்மிடத்தில் இருக்கிறது. என்ன கோளாறு? நோம்புனா என்னன்னு நம்மள பல பேருக்கு தெரியும். நோம்பு என்னால் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டால் தானே நோம்பை வச்சு தக்குவா பெற முடியும். நோம்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டால் தான் அந்த நோன்பை நோற்றுக்கொண்டு நோன்பின் பலனாக கிடைக்கிற அன்பளிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நம்மில் பலருக்கு நோன்பு என்றால் என்னன்னு முழுசா தெரியல. பல பேர்த்து போய் கேளுங்க, நோன்புனா என்னங்க, எப்படிங்க இருக்கணும், என்னங்க செய்யணும், அவருடைய சட்டத்திட்டங்கள் என்னங்க? நோன்புனா காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, மனைவியே இருந்தாலும் உறவு கொள்ளக்கூடாது, இதுதான் நோன்பு. இன்னும் சில பேர் எக்ஸ்ட்ரீமா போய் எச்சு கூட முழுங்கக்கூடாது, இல்லாதையும் சேர்த்து சொல்லிக்குவாங்க. நாக்கில் எச்சு ஊறுனா அதை கூட முழுங்கினா நோன்பு முடிஞ்சிடும், இதுதான் நோம்புன்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் நோம்பா? இதை முடிஞ்சா நோம்பு முடிஞ்சு போச்சா? அல்லாஹ் அப்படி சொல்லலை, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லலை. நீ பட்டினி கிடந்தா நோன்பு, குடிக்காம கிடந்தா நோன்பு, உறவு கொள்ளாம இருந்தா நோன்பு அப்படின்னா எத்தியோப்பியா சோமாலியால போய் பார்த்தா டெய்லி அவன் நோன்பு தான் இருக்கலாம். உங்களுக்குள்ள நன்மை அவன் கொடுத்துட முடியுமா? அவனுக்கு சாப்பாடு, சாப்பிடுங்க சாப்பாடு கிடைக்கல, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கல, கல்யாணம் நடத்தி குடும்பம் நடத்துறதுக்கு உடம்புல தரதாத்திரம் இல்லை. நம்ம இருக்கிற மாதிரி தான் காலம் பூரா இருக்கிறான் அவன். அவனை நோன்பாளி லிஸ்ட்ல சேர்த்து பணத்தை அவனுக்கு நன்மை கொடுத்துட முடியுமா? என்ன பிரச்சனை? இந்த மூணு மாத்திரம் தான் நோன்பின் அடிப்படை விதிகள் என்றும் இந்த மூன்றை பின்பற்றி விட்டால் மொத்த நோன்பை பரிபூர்ணப்படுத்தி விட்டதாக நான் நினைக்கிறோம். ஆனால் இது மூன்று மாத்திரம் நோன்பின் கடமைகள் இல்லை. இந்த மூன்றை தாண்டி இன்னும் சில போதனைகள் இருக்கிறது, இன்னும் சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டத்திட்டங்களையும் சேர்த்து பின்பற்றினால்தான் நீங்கள் நோன்பை முழுமையாக நோற்றிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நாம நோன்பு வச்சோம், பாதி நோன்பு தான் வச்சிருக்கோம், அரை நோன்பு தான். அரை நோன்புக்கு அல்லாஹ் தக்குவா தருவேன்னு சொல்லல, கா நோன்புக்கு தக்குவா தருவேன்னு சொல்லல, முழுசா நோன்பு இருந்தா தான் தக்குவா தருவேன்னா. நாம நோன்பினுடைய விதிகள்ல பாதி ஒருத்தர் வர்றார், ஒழு செய்யறார், நீங்க அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, வந்து தக்பீர் கேட்டுறாரு, ருக்குக்கு போறாரு, அப்படியே திரும்ப போயிடுறாரு. என்ன செய்வீங்க? திரும்ப போய் கூப்பிட்டு என்னப்பா வந்தேன், ஒழு செஞ்சே, தக்பீர் கேட்டேன், ருக்குக்கு போனேன், ஏன் தொழுகையை முடிக்காம இடையில ஓடுறேன்னு கேட்பமே, ஏன் தொழுகையை முடித்து கொண்டு செல்கிறான்னு கேட்பமே. நாம தெரிந்து வைத்திருக்கிறோம், தொழுகை என்றால் தக்பீர் கேட்டுவது மாத்திரம் இல்லை, ருக்கு செய்வது மாத்திரம் இல்லை, அதில் சஜிதா செய்ய வேண்டும், அத்தையா திருப்பிலே அமர வேண்டும், சலாம் கொடுக்க வேண்டும், சலாமுக்கு பிறகுதான் தொழுகை முழுமையடைகிறது என்று தெரிந்த காரணத்தினால் பாதியிலே போற ஒருத்தர் ஏன்பா தொழுகையை முடிக்கிறோன்னு கேட்கிறோம். நோம்புல உள்ள முழுசு தெரியாததுனால பாதியையே முழுசு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது என்ன முழுசு? வேற என்ன சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? நோன்பு என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நோன்புல இந்த மூன்று விதிகளோடு சேர்த்து வேறு சில காரியங்களை நீங்கள் கடைபிடிக்கணும். உங்களுடைய பயிற்சி காலம் இந்த நோன்பு காலம் என்பது ஒரு மாத காலம். நீங்கள் உங்களுடைய 11 மாத கால வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொள்வதற்கு, இறைவனுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வதற்கான பயிற்சி காலம் தான் இந்த ஒரு மாத காலம். ஒரு பயிற்சி கூடத்தில் பயிற்சி எடுக்கிற வகுப்பறையில் ஒரு மாணவன் எப்படி அமர்ந்து தனக்கு தேவையான குறிப்புகளை எடுத்துக்கொண்டு தான் எதிலே பயிற்சி பெற விரும்புகிறானோ அதற்குரிய வேலைகளில் கண்ணும் கருத்துமாக ஈடுபடுவானோ, அதே போன்று இந்த ஒரு மாத காலம் உங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கைக்கான பயிற்சி காலம். இந்த ஒரு மாத காலத்திலே நீங்கள் எடுக்கிற பயிற்சி மீதம் இருக்கிற 11 மாதங்களில் வெளிப்பட வேண்டும். அதுக்கு தகுந்த மாதிரி சில பயிற்சி இருக்கிறது, அதையும் சேர்த்து செஞ்சுக்கணும். முதல்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முதல் பயிற்சி என்ன? நோன்பு வந்து விட்டால் உங்களுடைய பேச்சுக்களில் கெட்ட பேச்சுக்களுக்கு நீங்கள் திரை போட்டு விட வேண்டும். எப்போதுமே கெட்ட பேச்சு பேசக்கூடாது, ஆனால் நோன்பு மாசத்துல கண்டிப்பா பேசக்கூடாது. நோன்பு மாசத்துல வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள், தீய வார்த்தைகள், பாவமான வார்த்தைகள் எதற்கும் இடம் கொடுத்து விடவே கூடாது. இன்னைக்கு நாம அப்படி நோன்பு இருக்கிறோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது ஒரு கேடயம்,
எவர் நோற்றிருக்கிறாரோ ஃபலா யர்ஃபுஸ் வலா யஸ்ஹப் வலா யஜ்ஹல், அவர் தீய சொற்களை சொல்ல வேண்டாம், முட்டாள்தனமான பேச்சுக்களை பேச வேண்டாம், கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டாம், தீமையான பேச்சு நாக்கிலிருந்து வரக்கூடாது. நோம்புல உள்ள இன்னொரு முக்கியமான அம்சம், எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம், மத்த நாட்கள்லயாவது கெட்ட பேச்சுக்கள் கம்மியா இருக்குங்க. நோம்பு மாசத்துலதான் நம்ம ஆட்கள்கிட்ட ஜாஸ்தியா போகுது. ஏன், நோம்பு நேரத்தில் சாப்பிடாம இருக்கிறாரம்ல, குடிக்காம இருக்கிறோம்ல, உடம்பு டயர்ட் ஆயிரும்ல, வெளியில போய் உடம்புக்கு வேலை கொடுத்தா பசி எடுத்து களைப்பு ஏற்பட்டுரும்ல, அதனால நோம்பு நேரத்தில் ரெஸ்ட் ஜாஸ்தியா விட்டுருவோம். மத்த நாட்களை விட கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கிறமா இல்லையா, மதிய நேரத்தில் ஒரு பெட்டை போடு, பள்ளையாசலுக்கு பள்ளையாசல், லோகர் துறக முடிஞ்சதா, அசர் துறக முடிஞ்சதா, பள்ளையாசல் நிரம்பி வெளியுது. என்னப்பா நிரம்பி வெளியுதுன்னு பார்த்தா, இபாதத்திற்கும் இறைவனுடைய நன்மைகளை பெறுவதற்கும் அந்த கூட்டம் தம்மை பயன்படுத்திக் கொள்கிறா என்று பார்த்தால், லோகர் துறக முடிஞ்சவுடனே அப்படி லைனாக பெட்டை போட்டுற வேண்டு, ரெண்டு பேரும் இப்படி சேன் 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 படுத்து கிடப்பாக, இவங்க ரெண்டு பேரும் மூணாவது படுத்திருக்கு, அவரை பற்றி அவனை பற்றி தெரியாதா, புறம் பேசுறது. ஊருக்கு ஊர் கட்டி வைக்கப்பட்டிருக்கிற, பள்ளிவாசலுக்கு வெளியிலே கட்டப்பட்டிருக்கிற திண்ணைகள் ஏதோ மக்களுக்கு சேவை செய்வதற்கான திட்டங்கள் தீட்டுவதற்கு பயன்படும் என்று பார்த்தால், பள்ளிவாசலுடைய திண்ணைகள் பெரும்பாலும் பிறரை பற்றி புறம் பேசுவதற்கு, கேலி பேசுவதற்கு, கிண்டலடிப்பதற்கு, நம்முடைய நாவிலிருந்து தீய சொற்கள் வருவதற்குத்தான் அந்த திண்ணைகள் பயன்படுத்தப்படுகிறது இல்லை என்று மறுக்க முடியுமா? பல பேருடைய வாழ்க்கையில புறமும் கேலியும் கிண்டலும் பொய்யும் ரமதான மாதத்தில் அதிகமா இருந்துச்சுன்னா, நீங்க நோன்பு வைக்கல, பட்டினி கிடந்திருக்கிறீ, தண்ணி இல்லாம குடிக்காம இருந்திருக்கிறீ, பட்டினி கிடந்தா அல்லாஹ்வுக்கு பிரயோஜனம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருவர் பொய்யான பேச்சுக்களையும் மல்லம் எதா கவுல சூரி வல்ல அமலபிகி ஃபலைஸலில்லாஹி ஹாஜதுன் ஃபி அய்யதா தாமஹு வ ஷராபஹு, யார் கெட்ட பேச்சுக்களையும் கெட்ட செயல்களையும் விட்டுவிடவில்லையோ, அவர் பசித்திருப்பதாலோ அல்லது தாகித்திருப்பதாலோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை, உங்களுக்கு எந்த புண்ணியமும் இல்லை. நீ பட்டினி கிடந்து பிரயோஜனம் கிடைக்கணுமா, கெட்ட பேச்சு பேசாம இருந்தா உனக்கு பிரயோஜனம். இப்போ நாம் அதுக்கு கட்டுப்பாடு இருக்கு, நாக்குக்கு லகான் போட்டு நிறுத்தி வைக்கக்கூடிய பயிற்சியை மேற்கொள்ளணும், அதை மேற்கொள்ளாமல் பட்டினி கிடந்தா நீங்கள் நோம்பு வைக்கல. கெட்ட செயல்பாடுகள் ரமலான் மாதத்தில் மற்ற மாதத்தை விட கெட்ட செயல் அதிகரித்து தான் இருக்கிறது. சில நேரங்கள் குறிப்பாக சொல்லதாக இருந்தால், நமது வீடுகளில் ஆக்கிரமித்திருக்கிற தொலைக்காட்சிகள் நேரம் போக மாட்டேங்குது, மற்ற நேரத்தில் வெளியே போயிடுறோம், வேலைகளில் நேரம் ஓடிடுது, பொம்பளைங்க மாத்திரம் வீட்டில் உட்காந்து பார்க்குறாங்களே அவங்கள மட்டுமே குற்றம் சொல்லிக்கிட்டு இருந்தோம், ரமதான் மாதத்தில் கொஞ்சம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க உட்காந்து வச்சுக்குவோம், நேரம் போக மாட்டேங்குதுன்னு டிவி சேனலை மாத்துரு, அங்கே இருக்கிற கன்றாவியை பார்க்குற, கெட்ட செயலா இல்லையா? இந்த கெட்ட அங்கே காட்டப்படுகிற காட்சிகள், ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம் அதையெல்லாம் பார்த்து விட்டு, நான் நோம்பு வச்சுட்டேன், நீ நோம்பு வைக்கல, பட்டினி கிடந்த, மனைவியோடு உறவு கொள்ளாமல் எதுக்குமா தேவையெல்லாம் பட்டினி கிடக்குற, கெட்ட பேச்ச விடாத நீ, கெட்ட செயல்பாடை விடாத நீ, ஊர் மெப்பனைக்கா பட்டினி கிடக்குற, சாயங்கால நேரத்தில் சில பேர் அப்படியே முகம் ஆட்டமா இருக்கும், நோம்பு வச்சு ஆடி போயிட்டாரு அப்படி தெரிகிறதுக்கா, நோம்பு வச்சு ரொம்ப களைச்சிட்டாரியா நாலு பேர் கேட்கறதுக்கா, எதுக்கு இந்த பட்டினி, உனக்கும் பிரயோஜனம் இல்லை, அல்லாவிடத்தில் இந்த நன்மையும் இல்லை, சாப்பாடே தின்னு உண்டு கொளுத்து உலகத்தில் நிம்மதியாக இருந்து போயிடலாமே, இது ஒரு முக்கிய கண்டிஷன். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய இன்னொரு பயிற்சி, கெட்ட பேச்சுக்களுக்கு லகான் போடுகிற பயிற்சி, அடுத்த பயிற்சி உங்களுடைய உணர்வுகளுக்கு, உங்களை மீறி கொந்தளிக்கின்ற கோப உணர்ச்சிகளுக்கு அதை கட்டுப்படுத்தி பழகக்கூடிய பயிற்சி. இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த கோபம் என்பது விரும்பத்தகுந்த ஒரு அம்சம் இல்லை. கோபத்தை பொறுத்தவரைக்கும் இஸ்லாம் ரொம்ப கேவலமாக தான் சொல்கிறது. சில பேர் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் டக்குன்னு கோபம் வந்துடும், என்னமோ பெரிய அது ஒரு பெரிய கிரேடு மாதிரி, அதை நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஆனால் இஸ்லாம் கோபத்தை சிலாகிக்கலை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைஸ ஷதீது பிஸ்ஸுரா, போர்க்களத்திலே எதிரியை வீழ்த்துகிறானே அவனை நான் வீரன் என்று சொல்ல மாட்டேன், இன்னம ஷதீதுல்லதி யம்லிக்கு நஃப்ஸஹு இந்தல் கலப், கோபம் வருகிற பொழுது தன்னுடைய கோபத்தை அவன் கட்டுப்படுத்துகிறானோ அவன் தான் உண்மையான வீரன். வீரனுக்கான அளவுகள் என்ன, உனக்குள்ள ஒரு உணர்ச்சி கொந்தளிக்குது, அதை அடக்க முடியல, நீ அடுத்தவன் அடக்க வந்துவிட்ட, ஒன்னு நீ அடக்கு, ஒன்னு நீ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வா,
அடுத்து அடுத்தவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய வேலைகளை நீ செய்யலாம். அதனால நீ வீரன் கிடையாதுப்பா, கோபத்தை கட்டுப்படுத்துறவன் வீரன். அதுக்கு இந்த நோன்பு காலத்தை பயன்படுத்தணுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கோபம் வந்துச்சுன்னா கோபத்தை அடக்கிறதுக்கு நீ முயற்சிகளை மேற்கொள்ள. எப்படி? நீங்க சில நாம நல்ல பிள்ளையா தான் இருப்போம், சில நேரத்தில் தேவையில்லாம எதிராளி வந்து வம்ப கலப்புவோம், வண்டியில போய்கிட்டே இருப்போம், எதிராளி வந்து வண்டியில தப்பான ரூட்ல வந்து புட்டு இடிச்சு புட்டு முட்டிட்டு என்ன பார்த்து வரக்கூடாதான்னு கேட்பான். நமக்கு சும்மா இருக்க முடியுமா? நீ வந்து தப்பான ரூட்டு, நீ ஹாரன் கொடுக்கல, நீ வந்து இடிச்சு புட்டு என்ன பார்த்து என்ன பார்த்து வரக்கூடாதான்னு கேட்கிறன்ட்டு ஸ்டாண்டை போட்டு சில பேர் எகிறிடுவோம். சில பேர் போற போக்குல பக்கத்துல நின்று அடிச்சிருவானோன்னு வண்டியை திருக்கிக்கிட்டே திட்டிக்கிட்டே வண்டியை ஓட்டிடுவோம். கோபத்தை ஏதோ ஒரு வழியில பேச்சிலேயோ செயல்பாட்டிலேயோ வெளிப்படுத்தி விடுவோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ நல்ல பிள்ளையா இருப்ப, தேவையில்லாம ஒருத்த வந்து உன்னை கலப்புவான், உன் வாயை கிண்டுவான், உன்னுடைய கோபத்தை வெளியில கொண்டு வரக்கூடிய வேலைகளை செய்வான். யாரேனும் ஒருவர் வந்து உங்களிடத்திலே வலிய சண்டைக்கு வந்தால், நீங்க சண்டைக்கு போகவே கூடாது, வலிய உங்க மீது திணிக்கப்படுகிறது, அப்போ அல்லது திட்டுறாரு தேவையில்லாமல் வந்து உங்களை ஏசினால் பேசினால், அப்ப நீங்க கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உனக்கு ஒரு வழி சொல்லி தர்ற, என்ன வழி? ஃபல்யகுல், அவர் சொல்லி கொள்ளட்டும், இன்னி சாயிமுன் மர்ரத்தைன், நான் நோம்பு வச்சிருக்கிறேன். நோம்பு வச்சிருக்கேன்னு யார்கிட்ட சொல்லணும்? வந்தவன்ட்டு சொல்லக்கூடாது. வந்தவன்ட்டு சொல்றதுன்னு பல பேர் நினைச்சுக்கிட்டாங்க, வந்தவன்ட்டு சொன்னா கோபத்தை அடக்கிறது இல்லாது, கோபத்தை வெளிப்படுத்துரு. இப்ப நான் நோம்பு வச்சிருக்கேன், போன நோம்பு திறந்த பிறகு வந்து பாரு, போட்டு பார்த்துக்கலான்னு அது கோபத்தை கிளப்புற வேலை. ரசூலுல்லாஹ் அதுக்கு சொல்லல, உள்ளுக்கு உனக்கு சொல்லிக்கணி, நோம்பு வச்சிருக்கடா, தக்குவா கிடைக்கணும்பா, தேவையில்லாம கோவப்படுறாத, கோவப்பட்டு நன்மை இழந்துடாத, தக்குவா போயிட போது தக்குவா நினைச்சு பார்த்து நீ வந்து உன்னுடைய வேலை உன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு சொல்றார். இப்படி இன்னும் சில நேர போதனைகளை நோன்பிலே கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். அவற்றை எல்லாம் முழுமையாக கேட்டு தெரிந்து பின்பற்றி அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை பற்றி இந்த ரமலானின் மூலமாக இறைவனின் நெருக்கத்தை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருவானாக.